நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே, முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமாக அனைவரும் பார்க்க வேண்டிய வீடியோ இது. உறவுகள் இப்போதைக்கு மேம்படுறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். குடும்பம், நமது மகனோ அல்லது மகளோ தவறு செய்து விடுகின்ற போது அந்த தவறை நாமே செய்ததாக எண்ணி அவர்களுடைய மனதிற்கு வலிக்காதவாறு அந்த தவறை சுட்டி காட்ட வேண்டும், குத்தி காட்டக்கூடாது. மனைவி அவர்கள் சிறு தவறு செய்தாலும் இதை போலவே தான் நடந்து கொள்ள வேண்டும். நாம் சரியாக சுட்டி காட்டி இருக்கிறோமா என்பதற்கு அடையாளம் கோபம் வராமல் இருக்க வேண்டும். கோபம் வந்துவிட்டால் நாம் சரியாக சுட்டி காட்டவில்லை என்பதே பொருள். நாம் சொல்லும் சொற்களில் பதம் கலந்த அன்பு இருந்தால் பிறருக்கு அது கோபத்தை ஏற்படுத்தாது. நண்பர்களுக்கு, நண்பர்கள் என்பவர்கள் நல் அன்பர்கள். ஒரு நண்பனின் பலத்தையும் பலவீனத்தையும் நன்கு அறிந்து வைத்திருப்பவன்தான் உண்மையான நண்பன். பலவீனத்தை அவன் மட்டும் வலிக்காத அளவுக்கு சுட்டிக்காட்டும் திறமை கொண்டவனே சிறந்த நண்பன். தன் உற்ற நண்பன் அவனின் பலத்தை அவ்வப்போது வளர்த்து கொள்வதற்கு நல்ல ஊக்கம் தரும் சொற்களை சொல்பவனே சிறந்த நண்பன். நண்பர்களிடம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் பரிமாற்றிக்கொள்ளலாம், அதுவும் சிறந்த நண்பனாக இருந்தால். கணவன் மனைவி கருத்து வேறுபாட்டை மேற்சொன்ன முறையில் நாமே சரி செய்து கொள்ள வேண்டியதுதான் முக்கியம். இந்த காலத்தில் பிறரின் மீது அக்கறை கொண்ட நண்பன் கிடைப்பது அரிதான விஷயம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் சிறந்த நண்பனை எந்த காலத்திலும் தேடி கண்டுபிடிக்க முடியும். நாம் எப்படி இருக்கிறோமோ அதற்கு ஏற்பவே நமது நண்பனும் அமைகின்றான். நண்பன் இல்லாத வாழ்க்கையை விரும்புவன், நண்பர்களே இல்லாமல் வாழ நினைப்பவன் ஒன்று அவனுக்கு மனதில் குழப்பம் அதிகரித்திருக்க வேண்டும், அல்லது முழு சுயநலம் உள்ளவனாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு இரகசிய வாழ்க்கை வாழ்பவனாக இருக்க வேண்டும். கடைசியாக, நாம் ஏன் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று கேட்டால் மரணிப்பதற்காகவே நான் எப்போதும் சொல்வது இதுதான். சுற்றத்தார் இடமும் சமுதாய மக்களிடமும் நண்பர்களிடமும் குடும்பத்திலும் மேற்சொன்ன முறைகளில் உறவை அன்பு கொண்டு காத்து வாழ்வோம். இந்த வீடியோ உண்மையிலுமே ஒரு அருமையான வீடியோ. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா உறவுகள் வந்து மேம்படுறதுக்காக தான். என்ற ரிலேஷன்ஷிப்பு, அண்ணா அண்ணி தம்பி தங்கச்சி பாட்டி சித்தி சித்தப்பா, இந்த உறவுகள் வந்து நீட்டிக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட பொறுமையாகவும் அருமையாகவும் பேச கற்றுக்கணும். பிறருக்கு உதவும் மனப்பான்மையும் கொண்டிருக்க வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.